அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலையை புத்தகங்கள்லாம் பார்த்துட்ருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக மிக ஒரு முக்கியமான தகவல், தனுவாஸ் 2023-24 அகாடமிக் இயருக்கான 4th round கவுன்சிலிங் ஷெட்யூல் அண்டு வேகன்சி ஸ்டேட்டஸை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு முக்கியமான அப்டேட் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த 4th round இதில் இருக்கு இல்லைங்களா, 4th round ஆஃப் கவுன்சிலிங், கவுன்சிலிங் ஷெட்யூல், அடுத்து கவுன்சிலிங் கட் ஆஃப், கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், வேகன்சி பொசிஷன் ஆஸ் ஆன் 25 இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு தேதியில் படி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, லாஸ்ட் டேட் எப்போனா 27/10 ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. 27/10 காலையில் 9 மணிக்கு. ஸோ இதில் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் இன்டர்னல் கவுன்சிலிங் ஃபார் ஆல்ரெடி அட்மிட்டட் கேண்டிடேட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் 4th round ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங், ரெண்டுக்குமே அதை தான் சொல்லியிருக்காங்க. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னா, அந்த மொபைல் நம்பரை லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் ஓப்பன் பண்ணுறேன். எந்த டேட்டில் எப்படி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். நீங்களும் கிளியர் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டேட்டு ரொம்ப முக்கியம். ஸோ BBSC AHS கோர்ஸுக்கு இன்னும் வேகன்சி இருக்குது. BBSC AHS கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா 4th round என்ன சொல்லியிருக்காங்க கீழே இருக்குது பாருங்களேன். அகாடமிக் ஸ்ட்ரீமில் வேகன்சி பொசிஷன் ஆஸ் ஆன் இன்றைக்கி டேட் படி, பிசி கம்யூனிட்டிக்கு ஒரு ஷீட்டும், பிசிஎம்க்கு 2 ஷீட்டு, எம்பிசிக்கு 1 ஷீட்டு, ஆக மொத்தம் 4 ஷீட் இருக்குது. எங்கெங்கன்னா விசிஆர் தேனி, தேனி, திருநெல்வேலி, இந்த மாதிரி 3 காலேஜில் இருக்குது. ஷெட்யூல் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இன்றைக்கே சாயந்தரம் 6 மணிலேருந்து 25லேருந்து 27 காலையில் 9 வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பண்ணலாம். அலாட்மெண்ட் எப்போ வரும்னா 28/10 அதிலிருந்து பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஆன்வர்ட்ஸ் 28/10 பண்ணிக்கலாம் ஆன்லைன் சொல்லிட்டாங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் ஹூ காட் ரீஅலாட்மெண்ட், ரீஅலாட்மெண்ட் ஆனவங்க போயிட்டு காலேஜில் இப்போ எதுவும் சேர தேவையில்லை. ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடச்சவங்க போயிட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 4th round ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் அகாடமிக் திருப்பி அந்த இதான் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் மாதிரி இது. 25லேருந்து அதே டேட் தான், 27 ஆன்லைனு. இப்போ இவங்களுக்கு தான் அந்த கட் ஆஃப் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். அலாட்மெண்ட் லெட்டர் 28லேருந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். 30லேருந்து 3ஆம் தேதிக்குள்ளார ஜாயின் பண்ணணும் காலேஜுக்கு. இது ஒரு இதுதான் கவுன்சிலிங் ஷெட்யூலு. இதே போல் அடுத்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது என்ன கவுன்சிலிங் கட் ஆஃப்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த மார்க்கு யாருக்கு அது வரைக்கும் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் இந்த இப்போ அப்போ இதில் BBSC AHS BTEC ரெண்டு கோர்ஸுக்கும் கட் ஆஃப் மார்க்கு என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அகாடமிக் ஸ்ட்ரீமில் ஆன் ரோல் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு BC BCM இந்த 3 கம்யூனிட்டிக்கும் ஹூ டிட் நாட் கெட் த ஃபஸ்ட்டு ப்ரிஃபர்டு காலேஜஸ், அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன காலேஜ் கிடைக்காதவங்க இந்த கம்யூனிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா அது வந்து ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்கு BC 195.5 வரைக்கும், அண்ட் BCM 186.5, MBC 195.5 இது வரைக்கும் அவங்க ஆன்லைன் இந்த ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்கு கலந்துக்கலாம். அண்ட் BTEC பார்த்தோம்னா இன் பர்சன் கவுன்சிலிங் அவங்களுக்கு, இது ஆன்லைன் BTEC இன் பர்சன். 7.5% பார்த்தோம்னா 150லேருந்து 100 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு வரணுன்ட்டு. அவங்க நீங்களும் அங்கே தனுவாஸுக்கு போகணும், எங்கே சொல்லியிருக்காங்களோ தனுவாஸுக்கு ஆஃபீஸுக்கு போகணும். அடுத்து அகாடமிக் ஸ்ட்ரீமில் அதில் பார்த்தோம்னா ஆல் வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட் சொல்லியிருக்கு. மார்க் வந்து 150லேருந்து 89.5. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கோத்ரூ பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமான தகவல் இருக்குது. அடுத்து இந்த வேகன்சி பொசிஷன் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். நீங்கள் பாரு பிஃபோர் இன்டர்னல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த இது வந்து ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்கு மாதிரி தான் வருதுங்க. ஓகேங்களா, வேகன்சி பொசிஷன் அசான்னு சொல்லிவிட்டு BBSC அகாடமிக்கில் BC தேனியில் 1, அந்த கொடுத்துருக்காங்க BCM 2, 2, MBC 1, 1, வேகன்சி பொசிஷன் ஃபார் 4th round மொத்தத்தில் திருநெல்வேலியில் 1, விசிஆர் தேனியில் 3, டோட்டலாக 4 ஷீட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ப்ராசஸுக்காக ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டு. அதே போல் BTEC-குள்ளே பார்த்தோம்னா 2 வேகன்சி இருக்குது, டைரி டெக்னாலஜி 2, போல்ட்ரியில் 3, அந்த BTEC போல்ட்ரிலேயே அகாடமிக் ஸ்ட்ரீமில் 27 வேகன்சி இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு முக்கியமான தகவலை பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த தகவலை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டிவி ஸ்கூல்.